நமஸ்காரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டேல்ஸ் வழங்கும் ஸ்ரீ மகாபக்த விஜயம் கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன் என் அழகு செல்லங்களா வேதா பாட்டியோட மகாபக்த விஜயத்துல நம்ம ராமதாசரோட அதாவது சமர்த்த ராமதாசரோட வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்கோம் சமர்த்த ராமதாசர் தன் வாழ்நாள் முழுவதும் மூணு கைங்கரியங்களுக்கு தன்னை செயல்படுத்தி வந்தார் முதலாவது அடர்ந்த காடுகளில் போய் தியானம் செய்கிறது இரண்டாவது அருமையான நகரங்களில் ஸ்ரீராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் கோவில் கட்டி அழகு பார்க்கறது மூன்றாவது பல பல திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போய் அங்குள்ள அங்கே குடி கொண்டுள்ள பகவானை தரிசித்து அவர் புகழ் பாடுறது ஸ்ரீ ராமதாசர் தன் சிஷ்யன் தத்துவோட புண்ணியக்ஷேத்திரங்களை தரிசிச்சுண்டு ஒரு மலை பிரதேசத்தை அடைஞ்சார் அருமையான இயற்கையான எழில் சூழ்ந்த அந்த இடத்துல தங்கி இருந்து அங்குள்ள மக்களுக்கு பல உபதேசங்கள் கதைகள் கருத்துக்கள் கூறி அருள் பண்ணினர் பிறகு கோல்காபூர் கர்காட் ஆனந்தநகர் சிவூர் போன்ற இடங்களுக்கு போய் பஞ்சவடி வழியாக ராஜஸ்தான் வந்தார் ராஜஸ்தான் அரசன் தாசரை ரொம்ப விமர்சையாக வரவேற்றான் அந்த பிரதேசத்தில் சம்பல் காட்டுங்கிற இடத்துல ராமருக்கு கோவில் கட்ட விரும்பினர் ராமதாசர் தன் குரு மாருதியை தியானிச்சர் ஆஞ்சநேயர் பிரத்யக்ஷப்பட்டர் மாருதி கிட்ட தாசர் ராமர் கோவில் கட்ட அருளும்படி வேண்டினர் ஆஞ்சநேயர் வழிகாண்பிச்சர் இந்த நகரத்திலேருந்து கொஞ்சம் தொலைவில் திருவூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருவூரில் ராமர் பட்டாபிஷேக விக்கிரகங்கள் இருக்கு கோவில் கட்டி அந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யுங்கோன்னு அருளினர் ஆஞ்சநேயர் சொல்படி திருவூரில் இருந்து பகவானோட விக்கிரகங்களை சம்பள்கட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் திருவூர் மக்கள் விக்கிரகங்களை கொடுக்க விரும்பலை அவா சம்பள்கட்டுக்கு வந்தா தங்கள் ஊரில் கிடச்ச விக்கிரகங்களை திரும்பி தங்களுக்கே தரும்படி கேட்டான் ராமதாசர் உங்கள் விருப்பம் அதுவானா விக்கிரகங்களை எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்னு சொல்கிற ஆனால் திருவூர் மக்களால் விக்கிரகங்களை பூமியிலிருந்துன்னு அசைக்கவே முடியல தான் அவளுக்கு தாசரோட பெருமையும் மாருதியோட மகிமையும் புரிஞ்சது பக்த கோடிகள் ஒத்துழைப்பாளையும் எம்பெருமான் திருவருளோடும் சம்பல்கட் நகரத்தில் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமருக்கு கோவில் அற்புதமாக அமைஞ்சது ஆலய வழிபாட்டு முறைகளை வகுத்து கொடுத்து வழிபாடுகளை நடத்துவதற்கு தக்கவர்களை தாசர் நியமித்தார் பிறகு அங்கிருந்து கிளம்பி கிராமம் கிராமமாக சுற்றி டாங்கிலி நகரத்து வந்தார் அங்கே தாசர் கட்டிய ஆஞ்சநேயர் கோவிலில் உத்தவர் ரொம்ப அருமையாக பராமரித்து வந்தார் தாசர் கோவிலை வலம் வந்து வணங்கி மாருதே தரிசித்து மகிழ்ந்தார் பக்தர்கள் விருப்பத்திற்காக சில நாட்கள் அங்க தங்கி இருந்து ராமாயண பிரவசனம் ராமநாம பஜனை செய்தர் டாங்களேயிலிருந்து கிளம்பி தான் பிறந்த ஊரான ஜான்பூருக்கு வந்து தன் பெற்றோரை வணங்கினர் தாயும் தந்தையும் மகனை கண்டு பெருமை கொண்டா பெருமிதம் அடைஞ்சா தந்தையோட அழைப்பு பேர்ல வீட்டில் தங்கி இருந்து ஸ்ரீ ராம ஸ்ரீ சூரிய நாராயண போஜையும் பஜனையும் சங்கீர்த்தனமும் சிறப்பாக செஞ்சார் மனநிலை சரியில்லாத பைத்தியம் பிடிச்சிருந்த அம்பாஜிங்கிற பையனை தெளிய வச்சு அம்பாஜியை தன் தாசனாக ஆக்கின்றார் ஒரு நாள் ராமதாசர் பக்தர்களோட நாம சங்கீர்த்தனம் செஞ்சின்ற திடீர்னு அறைக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்தார் இந்த நிகழ்ச்சி நடந்த ரெண்டு தினங்களுக்கு பிறகு சௌதாசனுங்கிற ஒரு வியாபாரி பொண்ணும் பொருளுமாக தாசரை சந்திக்க வந்தான் அப்படியே அவர் காலில் விழுந்தான் பயங்கரமான புயல் காத்தில் அகப்பட்ட அவன் கப்பலை தாசர் தான் காப்பாற்றி கரை சேர்த்தார் சொல்லி தாசரை பலவாறு வணங்கினான் துதிச்சான் அப்பதான் பக்தர்களுக்கு சுவாமிகள் பூஜைக்கு நடுவில் எழுந்து போன காரணம் தெரிஞ்சது சுவாமிகள் இந்த மாதிரி தன்னை நம்பர் அடியவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அருள் புரிந்து வாழ்ந்து வந்தார் அவர் கட்டிய ஆஞ்சநேயர் கோவில்களில் அவர் இயற்றிய சங்கட நிகிரக மாருதி ஸ்லோகத்தை கோவில் சுவர்களில் பதிக்க வச்சார் அந்த அற்புதமான ஸ்லோகத்தை நம்ம ஒன்று படிப்போமா बीभरूपि महारुद्र वज्रहनुमन् वनारी आञ्जनी सुधा रामदूदप्रभञ्जना महाबलिप्राणदाद सकल उडवीफले सौख्यकारि चोगहर्ता धूर्त वैष्णवकायग हरिरूप सुन्दर जगतन्दरा पादाळदेवता ह भव्यसिन्दूरलेबन लोकनाद जगन्नाद प्राणनाद पुरादना पुण्यवन्द पुण्यशीला भवनपरदोष द्विजङ्गीवसलिबाहो आवेशे पुडे कालाग्नि कालरुद्राग्नि देगतां कामदीपये ब्रह्माण्डे मैलीनेन ಆವಾಳೆ ತಂದ ಪಂಗಧಿ ನೇತ್ರಾ ಸಾಲಿ ಯುಜ್ವಾಲ ಭೃಗಡಿ ತಾಡಲ್ಯಪಳೆ ಪೂಜತೆ ಮುರಡಿ ಮಾತ ಮಾತೀಡಿ ಕುಂಡಲಿ ಪರಿ ಸ್ವರ್ಣ ಕಡಿಗ ಸೋಡಿ ಕೈ ಕಿಂಗಿಣಿ ನಾಗರ ದಾಗೆ ಪರ್ವದ ಐಸಾ ನೇಟಕಾ ಷಡಪಾದಲೂ ಸಪಳಗ ಗಪ ಮಹಾವಿದ್ಯುಲತೆ ಪರೀ కోడిచ్చా కోడి చే పవే ఉత్తరే కడే మంతా త్రీసారకత్రోణు క్రోధే వడిలా మారుతిలా అలా కేలా మనోగదీ మనసి డాకిలే మాగే గది సీతుళనసే అనుపా బ్రహ్మాండ ఎవడా హోదజాదసే దయాశీతుళనా కయించి బ్రహ్మాండి పహతానసే ఆ రక్తే దేగిలెండోలా క్రేసీలే సూర్యమండాల వాడత మాడత వాడే పేదీలే శూన్యమండాల ధన ధాన్య పశువృతి పుత్రపౌత్ర సమస్త భావతి రూప విద్యాథి సోస్రపాడే కరుణయా बोधप्रेदसमन्दादि रो कव्याधिसमस्तै नास्ति दृढति सिन्धा आनन्दे भीमदर्शने हे दार पन्दारश्लोगी लबलिसोबली बली, बली, बली। दृढदेहो डिश्यन्देहो संज्ञाचन्द्रकलाकुने रामदासि अग्रहनु कुलासी मण्डनु रामरूपी अन्धरात्मा தர்ஷனே தோஷ நாசதி இது ஸ்ரீராமதாச கிருதம் சங்கட நிரசனம் நாம ஸ்ரீ மாருதிசோஸ்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ கோஸ்வாமி துளசிதாசரோட ஹனுமான் சாலிசாவை போல சமர்த்த ராமதாசரோட இந்த ஸ்லோகமும் சகல நலன்களையும் சகல சம்பத்துகளையும் அருளும் பிரபலமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை மனசார படித்து சகல சௌக்கியங்களும் எல்லாரும் பெறலாம் ஸ்ரீராமநாம சங்கீர்த்தனங்களாலும் ராமாயண பிரவச்சனங்களாலும் பக்தர்களுக்கு புண்ணிய பாதையை காட்டிய ஞான தவயோகி பாரதம் எங்கும் பலமுறை பாத யாத்திரை செஞ்சு பல கோவில்கள் கட்டி ஆன்மீக பணி செஞ்ச பற்றற்ற பரம ஞானியான ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் ஸ்ரீ ராமபிரானோட மலர் பாதங்களை சரணடைஞ்சு பிறவா பெருவாழ்வி பெற்றார் ஸ்ரீ ராமதாசருக்கு பிறகு அவருடைய சகோதரர் கங்காதரன் மடத்தோட நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்தினார் அவரே மடத்தோட முதல் ஆச்சாரியனாக அமர்ந்து ஸ்ரீ ராமதாசரோட சேவையை தொடர்ந்தார் ஸ்ரீ ராமதாசர் மறைஞ்சர் ஆனால் அவர் ஏற்றிய கிருதிகள் மறையல அவர் சொன்ன தத்துவங்கள் மறையல அவருடைய ஒரு முக்கியமான தத்துவம் சந்தோஷமான நேரங்களில் ஆண்டவனோட புகழ் புகழ்பாடணும் கஷ்ட தசைகளில் பகவானை தேடணும் சாந்தமான தருணங்களில் பரமனை பூஜிக்கணும் வருத்தமான சமயங்களில் வாசுதேவனை நம்பணம் ஒவ்வொரு கணத்திலும் ஒரு ஒரு நிமிஷத்திலும் எம்பெருமானுக்கு நன்றி சொல்லணும் சுவாமிகள் நம்முடைய இருந்து நமக்கு நல்ல வழி காமிச்சுட்ருக்கர் ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமரையே நம்ம இல்லங்களுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் திருவடிகளே சரணம் அடுத்து நாம் சந்திக்க போகும் பக்தர் புண்டரேகர் ராம் ராம் ஜெயராம் ஜெய்கி